வணக்கம் நண்பா, இது நம்ம தமிழ் சிட்டி யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக்கிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எம்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழுமையாக பார்க்க போறோம். இந்த ஆப் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம இமேஜை வச்சு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், பெஸ்ட்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணலாம். இதை பற்றின வீடியோ தான் இது. அதாவது இந்த ஆப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்லாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு சிம்பிளான முறையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இந்த ஆப்பை வச்சு நாம் எப்படி நம்மளுக்கு தேவையான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நீங்கள் போய்ட்டு எம்பிட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஐக்கான் கொண்ட ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது வந்து கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோ மேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓனாக நம்ம ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறதுனால நடுவில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 3 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய டிக் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தேவையானபடி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய டன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை இமேஜஸ் செலக்ட் பண்ணிங்களோ அந்த இமேஜ் எல்லாமே வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அங்கிளில் வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய டன் பட்டனை கிளிக் கொடுத்துங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல கேட்டகரி எஃபெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஜென்ரல், லவ், பர்த்டே இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, காடு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நான் இப்போ ஜென்ரல் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான எஃபெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நான் எனக்கு பிடிச்ச ஒரு எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எஃபெக்டில் நான் இப்போ வீடியோ மேக் பண்ண ஆசைப்பட்றேன், அதனால் இந்த எஃபெக்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் சாங் அப்படின்னு இருக்குது பாருங்கள், மியூசிக்னு இந்த ஐக்கானை கிளிக் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஏற்கனவே மியூசிக்லாம் கொடுத்துருப்பாங்க, இது நம்மளுக்கு தேவைப்படாது. இங்கே கீழே இருக்கக்கூடிய செலக்ட் ஃப்ரம் ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய சாங்ஸ் ஆடியோஸ் எல்லாமே காட்டும். இதில் வந்து நீங்கள் எந்த ஃபோல்டர் வச்சுருக்கீங்களோ, இப்போ வந்து நான் டவுன்லோட் ஃபோல்டரில் வச்சுருக்கேன், அதனால் டவுன்லோட் ஃபோல்டரை கிளிக் கொடுக்குற மேலே இதில் வந்து எனக்கு பிடிச்ச சாங்கை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பக்கத்தான் இருக்கக்கூடிய செட் பட்டனை யூஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சாங்கில் எந்த பர்டிகுலர் லைன் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 30 செகண்ட் தான் வந்து செலக்ட் ஆகும். அந்த எந்த இடமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய யூஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில பல ட்ரான்சிஷன் எஃபெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எஃபெக்ட்டு தெரியும். இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், இதில் வந்து பாருங்கள் எஃபெக்ட் தெரியும். அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பேக் கொடுத்துக்கிறேன். இதில் அடுத்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த இதை கிளிக் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் தமிழ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே தமிழ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இன்னும் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான எஃபெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்துங்க, ஒவ்வொரு எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் காட் இந்த மாதிரி
எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் பல இது கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த வீடியோவை நான் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரெசல்யூஷனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. நான் வந்து ஹெச்டி கொடுத்துக்கிறேன், இல்லை ஃபுல் ஹெச்டி வேணும்னா ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஹெச்டி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோ ரெண்டர் ஆகுது. இது ஃபுல்லும் ரெண்டர் ஆகி முடித்த உடனே நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகி முடிச்சிருச்சு, என்னோடய வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஷேர் பண்ணோம்னா மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி எதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே நான் இந்த ஆப்பில் வந்து ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆப் தான் இதில், இந்த வீடியோஸ் எல்லாம் இதில் இருக்குது. இல்லை நான் வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வச்சு நான் வீடியோ ரெடி பண்ணுறேன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பயனுள்ள வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி நண்பா.